காருக்குள் சிக்கிய பெருந்தொகை பணம் அதிர்ச்சியில் போலீசார். பிரான்சில் நெடுஞ்சாலை ஒன்றில் பயணித்த கார் ஒன்றில் பாரிய அளவு பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த காரை சோதனையிட்டதில் பெருமளவான பிரித்தானிய பவுண்ட் பணம் மற்றும் யூரோக்கள் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதன் பெறுமதி 460,000 பவுண்ட் எனவும் 20,710 யூரோ என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 18 இந்த சம்பவம் ஜவ்வா நகரில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கார் விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்போர்ட்ஸ் என தெரிய வந்துள்ளது. குறித்த நகரை ஓடிருக்கும் 43 நெடுஞ்சாலையில் பயணித்த கார் ஒன்றை தடுத்து நிறுத்திய சுங்கவரித்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் அதனை சோதனை செய்தனர். காரில் பயணித்த நபர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததை அடுத்து அவரது கார் உடனடியாக சோதனையிடப்பட்டது. காரின் எரிபொருள் தாங்கியில் காற்று உறிஞ்சும் இயந்திரத்தினை பயன்படுத்தி பொதி செய்யப்பட்ட பணக்கட்டுகள் மறைத்து எடுத்து செல்லப்பட்டமை தெரிய வந்துள்ளது. 44 பணக்கட்டுகள் அதில் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக குறித்த நபரை சுங்கவரித்துறையினர் கைது செய்தனர். பணமும் கைப்பற்றப்பட்டது. குறித்த நபர் இங்கிலாந்திலிருந்து துறைமுகம் வழியாக கிரீஸ் நோக்கி செல்வதாக தெரிவித்தார். விசாரணைகளில் குறித்த நபர் பணத்தை கடத்திச் சென்றமை தெரிய வர நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவருக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட பணம் நிச்சயமாக பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் நாட்டிலிருந்து 10 தடையுடன் 2 சிறை தண்டனை பெற்றார். ஆனால் 7 லட்சம் யூரோக்களுக்கு மேல் அபராதமும் விதிக்கப்பட்டது.